அவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐஃபோன் பேரில் ஒருத்தர் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்ணுறேன், நீங்கள் பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் சேகர் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க ஐயா. சரியா ஐயா, நம்ம இந்த இப்போ கவனம், நம்ம கவனம் இருக்கிற இடத்துல நம்ம அந்த தாட்ஸ் ஃப்ளோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா சில சமயம் அந்த கவனம் இருக்கிறது இல்ல. இப்போ அந்த கவனத்தை நம்ம வாலண்டரியா எடுத்துட்டு போய் போகும்போது அது திங்கிங்கா மாறுது. இந்த கவனம் வந்து ஒரு தாட்டுக்கும் ரெண்டு தாட்டுக்கும் நடுவுல அந்த கவனம் எங்கேயா போகுது? ஆக்சுவலி அந்த கவனத்தை எப்படி வருது, எப்படி போறது கவனம்? இல்ல, கவனம் இல்லாம நம்ம எதுவுமே நடக்கிறது இல்லை. எல்லா தாட்டா இருந்தாலும் சரி, திங்கிங்கா இருந்தாலும் சரி, நம்முடைய செயல்களுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் வந்து கவனம் தான். கவனத்தை வச்சுதான் நம்ம எல்லாமே செயல்படுறோம். கவனம் தான் தாட்டா மாறுது, கவனம் தான் திங்கிங்கா மாறுது, கவனம் இல்லாம எதுவுமே கிடையாது. இந்த இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னா, அதை நம்ம கவனிக்கிறோங்கிற உணர்வோட கவனிக்கிறது இல்லை. கவனத்தை அந்த செயலா மாறிய செயல் தான் நமக்கு தருது. அந்த கவனம்ங்கிறது நமக்கு அது வந்து ஏதோ கவனமா கவனிக்கணும்னு நினைச்சு கவனிக்கிறோம்னு சொன்னா, அது ஒரு ஒர்க் மாதிரி எடுத்தாதான் நமக்கு கவனம் இருக்கிற மாதிரி தருது. ஏன்னா அது நம்ம நிறைய இது வந்து கவனத்தை வச்சு பயிற்சிகள்லாம் நிறையா மெடிடேஷன் பயிற்சிகள்லாம் நிறையா கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் நமக்கு ஏற்படும். அந்த அந்த எண்ணத்தினால நம்ம பண்ணும்பொழுது ஏதோ ஒரு ஒரு வேலையை செய்யற மாதிரி நினைச்சு நம்ம செய்யணும். அதனால அது உண்மையான கவனம் இல்லை. நம்ம உண்மையிலே வந்து கவனம் இருக்குது, நீங்க அதை மைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கவனிக்கிறோமா கவனிக்கலையாங்கிறத கூட மைண்ட் பண்ணுவோம். நீங்க பாட்டுக்கு நீங்க மொத்தத்துல என்னன்னா, எல்லாத்துல இருந்து விடுபடுறதுதான் முக்கியம் ஒழிய எதையோ செயல்படுத்துறது முக்கியமே கிடையாது. கவனத்தை கூட நீங்க செயல்படுத்தணும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு கணந்தோறும் ஏதோ முடிஞ்சிருது, முடிஞ்ச பிறகு முடிஞ்சதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டுறோம். நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்காக நம்ம அந்த கவனத்தை யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸோட பிளானிங் முடிஞ்ச உடனே அகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கவனத்தை வந்து அது எங்க போகுது அதுதான். இல்ல, எங்க போகுதுங்கிறது இல்ல, அது வந்து அது எங்கேயும் போறது, அது இருக்கிறது தனியா தெரியாதுல. இப்ப நீங்க வந்து நீங்க தாட்டை கவனிச்சீங்கன்னா தாட்டை கவனிக்கிற மாதிரி தெரியும். அதனால அது எங்கேயும் போறது இல்ல, அது அங்கேயேதானே இருக்கு. அதுக்குள்ளதான் எல்லாமே நடக்குது, கவனத்துக்குள்ளதான் எல்லாமே நடக்குது. அதனால எங்கேயும் போறது இல்ல, அது அங்கேயேதான் இருக்குது. தாட்டு மறைஞ்சு போயிருது அவ்வளவுதான், கவனம் எல்லாம் மறைஞ்சு போறது. அது கவனம் வந்து வந்துட்டு போறதுங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு அனுபவமா, நம்ம இந்த கவனத்தையுமே ஒரு அனுபவமா ஆக்குறதுனாலதான் வர்றதாகவும் போறதாகவும் தெரியுது. நிலையில அங்கதான் இருக்கு, நம்ம அனுபவம் தான் வந்து போயிட்டு. கவனம் வரவும் செய்யல போகவும் செய்யல, கவனம் எல்லா இடத்துலயும் கவனம் இருந்துட்டு. ஆனா கவனம் ஷிஃப்ட் ஆகுது இல்லைங்கய்யா. நம்ம வந்து ஒரு ஏரியாவில திங்க் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப அதுல இருந்து நம்ம வந்து மாறி திங்க் பண்ணோம்னா நம்ம வாலண்டரியா அந்த கவனத்தை கவனம் வந்து கவனம் மாறல, கவனம் வரக்கூடிய பொருள் தான் மாறிடுது. கவனம் அப்படியேதான் இருக்கு, கவனத்துக்குள்ள வர்றக்கூடிய பொருள் மாறுது, நம்ம கவனம் மாறுதுன்னு நம்ம சொல்லிடுவோம், அப்படி கிடையாது. ஓகே சரி, சரிங்க, தேங்க்ஸ். ஓகே.